ஓ பன்னீர்செல்வம் இல்லம் முன்பாக சாலையில் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஊழியர்கள் மூலம் அகற்றப்பட்டது. சிசிடிவி கேமராவுக்கு மின்சாரம் வராததால் நேற்று முதல் செயல்படவில்லை எனவும் தற்போது மின் பழுதை சரி செய்து கேமரா சர்வை செய்து மீண்டும் பொருத்தப்பட உள்ளதாக ஓபிஎஸ் இல்லத்தில் பாதுகாப்பு பணியில் உள்ள காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, விவரங்கள் என்ன? ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இல்லம் முன்பு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா வந்து தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. நேற்று முதல் அந்த சிசிடிவி கேமராவுக்கு வந்து மின்சாரம் வராததால் வேலை செய்யவில்லை என வந்து தெரிவிக்கப்பட்டது. அதனால் தற்பொழுது அதை சரி செய்வதற்காக அகற்றப்பட்டு அந்த கேமரா வந்து சர்வீஸ் செய்து மீண்டும் வந்து பொருத்தப்பட உள்ளதாக ஓபிஎஸ் இல்லத்தில் பாதுகாப்பு பணிக்காக வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ள காவல்துறையினர் வந்து தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களினுடைய இல்லம் முன்பு சாலையினுடைய மையப்பகுதியில் சிசிடிவி கேமராவானது பொருத்தப்பட்டிருந்தது. நேற்று தினம் முதல் அதற்கு வந்து அது வந்து சரியாக வந்து செயல்படாத காரணத்தால் தற்பொழுது வந்து அது அகற்றப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கேமராவை வந்து சரி செய்து மீண்டும் வந்து பொருத்தும் பணிகள் வந்து தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை வந்து காணப்படக்கூடிய நிலையில் ஒரு பதற்றமான சூழலானது நிலவி வருகிறது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஓபிஎஸ்இன் வீடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து பாதுகாப்பு பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ்இனுடைய இல்லம் அதாவது சாலையினுடைய மையப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவானது தற்பொழுது ஊழியர்கள் மூலம் அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த சிசிடிவி கேமராவானது கூடிய விரைவில் வந்து சரி செய்து மீண்டும் வந்து பொருத்தும் பணிகள் வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.